ரெண்டு ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றார். அவள் சுகந்தான் என்று சொல்லி. ரெண்டு ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரெண்டு ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே துக்கம் நமக்கு தலைக்கு மிஞ்சி போகும் பொழுது, மிகுந்த பாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா ஆண்டவருடைய கால்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்துல விழுந்து, மரியாள் எப்படி அவருடைய பாதத்திலிருந்து பாதத்திலேயே அமர்ந்திருந்து அவளிடத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அது மாதிரி அந்த பாவியான ஸ்திரீ இயேசு சாமியினுடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து, தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து ஓயாமல் முத்தம் செய்தாள். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். சோ அதனால வந்து நம்ம ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இன்னைக்கு நம்ம கேட்கிற மாதிரி அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனைகள், சூனேமியாளுக்கு வருகிற பிரச்சனைகளை போல, இல்லைன்னா வேற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், இல்லைன்னா பாவ நோய்களினால வருகிற பிரச்சனை, சூனேமியாளுக்கு தன்னுடைய மகன்னால, பட் அந்த இன்னொரு பாவியான ஸ்திரீக்கு தன்னுடைய பாவ நோயினால் வருகிற பிரச்சனைகள், எல்லாவற்றிற்கும் ஆண்டவருடைய பாதம் தான். அது ஒன்னு இருந்தா போதும். சோ அன்னைக்கு மரியாள் ஏசாமி வந்து சரீரத்துல இருந்தாரு, மாம்சத்துல இருந்தாரு, மரியாள் போய் ஆண்டவருடைய பாதத்தடியில போய் உட்கார்ந்துகிட்டா. அதே மாதிரி ஏசாமி சரீரத்துல இருந்த பொழுது அந்த பாவியான ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் நினைத்தாள்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இப்போ வந்து நம்ம ஏசாமியினுடைய பாதம் எங்க இருக்குது? அவருடைய பாதம்னா அவர் நம்ம கண்ணு முன்னாடி இல்லையே, அவர் காலடியில போய் உட்கார்றதுக்கோ, காலை பிடிச்சு நம்ம ஆண்டவர் எப்படியாச்சும் எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு இல்லையேன்னு சொல்லி நினைக்கலாம். இப்படி நம்ம ஜபத்துல வந்து உட்காருறதுதான் ஆண்டவருடைய பாதத்தண்டை உட்காருகிறது. ஜபத்துல வந்து நம்ம போராடி ஜபிக்கிறது தான் ஆண்டவருடைய பாதங்களை, கால்களை நாம் பிடித்து கொள்ளுகிறது. எப்படியாவது ஆண்டவருடைய காலை பிடிச்சோம்னா எப்படியும் ஆண்டவர் செஞ்சிருவாரு. நம்ம அவருடைய சித்தத்தின்படி இருக்கும் பொழுது, நம்ம உண்மையாக ஆண்டவரை கேட்கும் பொழுது, எப்படி அவர் அதை நம்ம வந்து கால்களை பிடித்து கொண்டு கேட்கிறாள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சூனேமியாள் வந்து அந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலை பிடிச்சு கேட்கிறா, ஒரு மனுஷன் காலை தானே போய் பிடிக்கிறா அப்படின்றது கிடையாது. ஏன் அந்த எலிசா தீர்க்கதரிசியின் காலை போய் பிடிக்கிறான்னா, உண்மையிலேயே எலிசாவுக்குள் இருக்கிற அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவள் உணர்ந்துதான் என்ன பண்றா, எலிசாவினுடைய கால்களை போய் பிடிக்கிறாள். இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய காலை போய் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்துல மரியாள் எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தண்டை உட்கார்ந்திருந்தாளோ, அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் நினைத்தாளோ, சூனேமியாள் வந்து எலிசாவினுடைய கால்களை பிடித்து கொள்ளுகிறாள்னா, எலிசாவுக்குள் இருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பாதங்களை அவள் பற்றி கொள்ளுகிறாள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே இதெல்லாம் நம்ம ஜபத்துல கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா பாருங்க, சூனேமியாள் வந்து மகன் மரித்தே போயிட்டான், சரி ஏதோ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, யவீருவனுடைய மகள், 12 வயது நிரம்பிய மகள், ரொம்ப சீரியஸா இருக்கும்போது எவிர் வரான் ஏசாமி கிட்ட எப்படியாச்சும் சுகப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவன் மரித்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம ஜபத்துல வைக்க வேண்டாம், போதகரே இனி வருத்தப்படுத்த வேண்டாம், அதான் மரித்து போயிட்டாளேன்னு. ஆனா சூனேமியாள் பாருங்க, தலைவலிக்கும் போது அந்த அந்த பையன் வந்து என் தலை நோவுகிறதுன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்து தாய் கிட்ட விடுறாங்க. அப்ப சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, செத்து போயிட்டான், இனிமே என்ன இருக்குது போய் சொல்றதுக்கு அப்படின்ட்டு இல்ல, அங்கள் அவளுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல. அதனால பாருங்க, போய் எலிசாவினுடைய காலை போய் பிடித்து கொள்ளுகிறாள்னா, அவ சொல்றா தன்னுடைய கணவனிடத்துல முதல் முதல் எலிசாவை வந்து வீட்டுக்குள்ள அழைக்கும் போதே, நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற இந்த மனுஷனை தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த ஆவியின் வரங்கள்ல ஒரு வரம் வந்து என்னன்னா பகுத்தறிகிற வரம். இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு பகுத்தறிகிற அந்த வரம் கிடையாது. கள்ள கிறிஸ்துக்கள், இதோ இங்கே கிறிஸ்துவ அங்கே கிறிஸ்துவ, கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் இன்னைக்கு எழும்புகிறார்கள்.
அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க. யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா நம்ம ரொம்ப அப்படியே இமோஷனல் ஆகி, ஓ நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு குறி கேட்கிற மாதிரி நம்ம காணிக்கையை கொடுத்துட்டு நம்ம போக ஆரம்பிக்கிறோம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு பார்த்தா நிறைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏமாந்து போய் விடுகிறார்கள். ஆனா சூனியம்யாளுக்கு அந்த ஒரு ஆவியின் வரம் இருந்தது பாருங்க, பகுத்தறிகிற ஒரு வரம், ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம். சோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற இந்த மனுஷனை தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து யாரு தங்களை ஊழியக்காரங்கன்னு கிளைம் பண்ணாலும் நம்ம பயப்படுறோம். ஐயோ நம்ம வந்து அவங்கள சரியா கவனிக்கலன்னா, அவங்க கேட்கறத நம்ம கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளை தண்டிச்சிருவாரோ, ஊழியக்காரங்களை நம்ம சரியா கனப்படுத்தலன்னா தண்டிச்சிருவாரோன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பகுத்தறிகிற வரம் இருந்தா நம்மளுக்கு உண்மையான தீர்க்கதரிசிகள் யாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் யாருன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ கணவன்ட்ட சொல்லி கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகளினால் பாருங்க அந்த எலிசாவை ரொம்ப கனம் பண்ணுகிறா. மேல் வீட்டறையில ஒரு அறை, அறையில வந்து ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு. அது எலிசாவை மாத்திரம் இல்ல, அவன் வேலைக்காரன் கேயாசியும் கவனிக்கணும், நல்லா அருமையா கவனிக்கிறா. அப்போ எலிசாவுக்கு ரொம்ப இந்த அளவுக்கு ஒருத்தர் கவனிக்க முடியுமான்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. சோ கேயாசி கிட்ட சொல்லி அனுப்புறான், இப்படி சகல சலக்கரணையோடும் நம்மை விசாரிக்கிற இந்த சூனியம்யாளுக்கு என்ன வேணும்னு நீ போய் கேளு, ராஜாவின் இடத்துலோ சேனாதிபதியின் இடத்துலோ ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்க சொல்லு, நான் வந்து அவளுக்கு நம்ம பண்ணிடலாம். ஏன்னா அந்த காலத்துல தீர்க்க தரிசிகளை தான் ராஜாக்கள் ரொம்ப மதிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் கடவுள்கிட்ட பேசி ராஜாக்கள் கிட்ட எல்லா காரியங்களுக்கும் ஆலோசனை சொல்லுவார்கள். சோ அதனால ஹையஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன வேணா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றான். ஆனா சூனியம்யாள் பாருங்க அந்த இடத்துல என் ஜனத்தின் மத்தியில் நான் சுகமாய் தங்கி இருக்கிறேன். அவளுக்கு ஒரு பெரிய ஒரு குறை இருக்குது, குழந்தை இல்லாத குறை. ஆனா அதை அவ சொல்லவே இல்லை. அது பாருங்க அந்த இடத்துல வந்து அவ சொல்லியிருக்கலாம் எலிசா கிட்ட, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஜபம் பண்ணுங்க, எப்படியாச்சும் ஒரு குழந்தை வேணும். அது ஏதோ வந்து பாருங்க ஒரு அதுக்குள்ள ஒரு ப்ரைடு, நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்போ எலிசா சொல்றான் கேயாசி கிட்ட, நீ கண்டுபிடி, போய் கண்டுபிடி அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. நம்ம வந்து நம்ம கூட பாருங்க நம்ம பிரச்சனைகளை எல்லா மனுஷங்க கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சில பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வெளியில சொல்லணும்னு பிடிக்காது. ஆனா உண்மையிலேயே அது வந்து கடவுள்கிட்ட சொல்ற மாதிரி தான் சுனேமியால் நினைக்கிறா எலிசா கிட்ட சொல்றத. ஏன்னா தேவனுடைய மனுஷன்னு நன்றாக தெரியும் போது, 100% கன்ஃபர்ம்டாக தெரியும் போது, கடவுள்கிட்ட சொல்ற மாதிரி ஒரு காரியம் இருக்கும்போது அந்த ஜெப குறிப்பா அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். அப்போ ஆனாலும் பாருங்க எலிசா வந்து அவ அந்த அளவுக்கு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிறது போல காரியங்களை செய்யறனால எலிசா சொல்றான் கேயாசி கிட்ட, நீ போய் கண்டுபிடின்னு. அப்போ அவ சொல்றான், எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அவகிட்ட ஒரு பெரிய குறை இருக்கு, அவ புருஷன் வயது சென்றவன், அதனால அவளுக்கும் குழந்தை இல்லை. சோ ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் போலதான். அப்போ எலிசா வந்த சூனியம்யாளை அழைத்து கொண்டு வான்றான், இவன் கூட்டு வரான் கேயாசி. அவர் பிராணவ உற்பவ கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அவ அதை நம்பவே இல்லை. பாருங்க முன்னாடி அவிசுவாசத்தோடு இருந்தவா, பின்னாடி வந்து அவளுக்கு ரொம்ப விசுவாசம் வந்துருச்சு. ஆனா முதல்ல அந்த அளவுக்கு அவளுக்கு விசுவாசம் இல்லை. தேவனுடைய மனுஷனே, நீர் அபத்தம் பேச வேண்டாம், இந்த மாதிரி சும்மா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் நடக்காத காரியம், இதை போய் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா இவன் சொன்ன மாதிரியே என்ன ஆகுது, அவ வந்து கர்ப்பம் தரிக்கிறாள், ஒரு குழந்தையும் பிறக்கிறது, ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது, குழந்தையும் வளருது. தகப்பனாரோடு வயல்ல வேலை செய்ய போ, வயலுக்கு போகிறான், கூட்டிட்டு போறான். திடீர்னு ஒரு நாள் மத்தியான வேளையில காலையில தலை நோவுது தலை நோவுதுன்னு சொன்ன உடனே தாய் கிட்ட கொடுங்கன்றான், தாயினுடைய மடியிலேயே இருந்து மரித்து போய்விடுகிறான். சோ இங்கதான் வந்து சூனியம்யாளுடைய விசுவாசம், அதாவது இவ்வளவு, அதாவது வந்து இதெல்லாம் வந்து பார்த்து வருகிற விசுவாசம், இவ்வளவு வயது சென்ற தன்னுடைய புருஷனுக்கும் அவளுக்கும் குழந்தையே பிறக்காதுன்னு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் குழந்தை கொடுக்க முடிச்சதுன்னா அந்த மரித்து போன குழந்தைக்கு உயிர் கொடுக்கவும் அவரால் முடியும். அதுக்கு முன்னாடி என் ஜனத்தின் மத்தியில் நான் சுகமாய் தங்கி இருக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தும் அவன் சொல்லல. ஆனா இப்ப என்ன சொல்றா, தன்னுடைய கணவன் கிட்ட போயிட்டு எனக்கு சீக்கிரமா எனக்கு ஒரு வேலைக்காரனையும் ஒரு கழுதையும் எனக்கு கொடுக்க வேண்டும், நான் தேவனுடைய மனுஷனை போய் பார்க்கணும்னு சொல்றான். கணவன் கேட்கறான் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் சரிதான், கணவன் கிட்ட கூட சொல்லல பாருங்க. அதாவது அதாவது கணவன் கிட்ட எல்லாரும் சொல்லக்கூடாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது, அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கிறா. எப்படியாவது நடுவுல இப்போ கணவன் வந்து அந்த அளவுக்கு இவ அளவுக்கு விசுவாசம் இல்லாம இருந்திருக்கலாம், அவன் வந்து ஐயோ குழந்தை இப்படி ஆகிற நேரத்துல நீ அங்க ஓடி போய் உனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அவளுடைய விசுவாசத்தை வந்து கம்மி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து நீ இவ்வளவு தேவனுடைய மனுஷன்னு கவனிச்சு கவனிச்சு கடைசியில எப்படி ஆச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்திருக்கலாம்.
கடவுளுக்குள்ள அந்த அளவுக்கு கணவன் இல்லாமல் இருக்கிறது போலதான் அந்த இடத்துல தெரிகிறது. அதனால பாருங்க, உண்மையான கடவுளுக்குள்ள இருக்கிற ஒரு கணவன்னா அவ சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லாததுனாலதான் அவ வந்து போறா. அதே மாதிரிதான் ஆபிரகாமும் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுது அவனுக்கு இருந்த அந்த அளவுக்கு விசுவாசம் சாராளுக்கு இல்லை. இல்லைன்னா சாராள் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான், நம்ம பையனை நான் வந்து போய் வெட்டிட்டு வரேன் அப்படின்னா சாராள் விட்டுருக்கவே மாட்டா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி அங்க வந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியே வந்திருக்க முடியாது. ஆனா பாருங்க, அவன் சாராள்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. நிறைய பேர் நம்ம சாக்கு போக்கு சொல்லணும்னா, நான் ஆசைதான் படுறேன், நான் கொண்டு போய் பலி செலுத்தணும்னா பாக்குறேன், என் ஒய்ஃபு தான் விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி பேர் பெறுகிறான். இங்கேயும் பாருங்க, சூனேமியாள் வந்து அவளுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தோட அவ என்ன பண்றா, எல்லாம் சரிதான் கணவன்கிட்ட சொல்றா, அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அப்படி சொல்றது. சொல்லிட்டு அவ வந்து என்ன பண்றா, நேரா வந்து தேவனுடைய மனுஷனை பார்க்க போகிறாள். அன்னாள் கூட எல்கா நான் சொல்றான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா, அதெல்லாம் இருக்கட்டும், நான் கடவுள்கிட்ட ஜபம் பண்றேன், உன்னால முடியாது, கடவுளால மாத்திரம்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ போறான்னு சொல்லி பாக்குறோம். சோ அதே மாதிரி இந்த சூனேமியாள் வந்து அந்த வேலைக்காரன்ட்ட ஸ்ட்ராங்கா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறா. வழியில யார் வினவினாலும் நீ பதில் சொல்லக்கூடாது, நான் சொன்னால் ஒழிய வழியில நீ எங்கேயும் நிக்க கூடாது, நீ நேரா கர்மேல் பர்வதத்துல தேவனுடைய மனுஷன் இருக்கிற அந்த இடத்துக்கு போன்னு சொல்றான். அதே மாதிரி போறாங்க, தூரத்துல பார்க்கும் போதே எலிசா வந்து பாத்துறான், சூனேமியாள் வருகிறத பார்த்துட்டு கேஆசி கிட்ட சொல்றான், நீ ஓடி போய் கேளு சூனேமியாள் கிட்ட, எதுக்கு வரா, திடீர்னு வரான்னு தெரியாது. ஏன்னா அவளுடைய கணவனே சொல்றான், யூஸ்வலா அப்படி சூனேமியாள் ஜபம் பண்ண போனா ஓய்வு நாளோ இல்லைன்னா அமாவாசை ஸ்பெஷல் டேஸ்க்கு தான் போவா. அப்போ அவன் கேக்குறான், இது ஓய்வு நாளும் அல்ல அமாவாசையும் அல்ல, எதுக்காக நீ தேவனுடைய மனுஷனை பார்க்க போகிறன்னா, எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதுதான் அப்படின்றான். சோ கணவன் ஆச்சரியப்பட்டது போலயே எலிசாவும் ஆச்சரியப்படுகிறான், ஏன் திடீர்னு வராய்வா அப்படின்னு. நீ கேயாசி கிட்ட போட்டு சொல்லு, நீ சுகமா இருக்கிறாயா, உன்னுடைய புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதான்னு நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி கேயாசி வந்து கேக்குறான். அப்ப இவ என்ன சொல்றா, எல்லாம் சுகம்தான் அப்படின்னு சொல்லி அவ வந்து என்ன பண்றா, தேவனுடைய மனுஷன் இருக்கும் பர்வதத்திற்கு போய் அவன் காலை பிடித்து கொண்டாள். சோ முதல்ல தேவனுடைய மனுஷன் வந்து கேட்கும் போது, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், எல்லாம் சுகமா தான் இருக்கிறேன்னு சொன்னவா, இப்பமும் அதே மாதிரி தேவனுடைய மனுஷன் கிட்ட எனக்கு எல்லாம் சுகம்தான்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். முதல்ல அதை ஆண்டவருடைய பாதத்துல கொண்டே வராதவா, இப்போ பாருங்க அந்த பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவனுடைய மனுஷனுடைய காலை பிடித்து கொள்ளுகிறாள். கேஆசி விளக்க வருகிறான், ஆண்டவர் சொல்ற, அப்போ எலிசா சொல்றான், நீ அவளை விளக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு மறைத்து விட்டார். என்ன, எதுக்காக எலிசா வந்து பாருங்க பெரிய தீர்க்கதரிசி, அந்த எதிர சீரிய நாட்டு ராஜா அவனுடைய பள்ளி அறையில நடக்கிற காரியங்களை கூட ஆண்டவர் வந்து எலிசாக்கு வெளிப்படுத்திடுவாராம். அந்த ஜனங்கள் எல்லாம், அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்து பயந்துட்டாங்களாம், எப்படி நம்ம நம்ம நாலு நாலு சவுத்துக்குள்ள பேசுறதெல்லாம் எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு தெரிய வருது, நம்மளுக்குள்ளே யாராவது உளவுத்துறை யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் வந்து பள்ளி அறையில் பேசுகிற காரியங்களை எல்லாம் கூட எலிசாவுக்கு வெளிப்படுத்தினார். ஆனா இந்த விஷயத்த ஆண்டவர் எலிசாவுக்கு மறைத்து விட்டார். அதை ரொம்ப தாழ்மையாக எலிசாவும் அதை ஒத்துக்கொள்கிறார், கர்த்தர் அதை எனக்கு இந்த ரகசியத்தை மறைத்து விட்டார். எல்லா காரியமும் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு உண்மையான தீர்க்கதரிசிகள்னா கூட, எல்லா பொய்யா வேணா சொல்ல முடியாது, பட் சில காரியங்களை ஆண்டவர் மறைக்கலாம், காரியத்தை மறைப்பது தேவ ரகசியம். சில சமயம் எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு நம்மளுக்கு கிடையாது, இப்போது அறியாய் இனிமேல் அறிவாய், சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தவே மாட்டார். யோபு எவ்வளவு அங்கலாய்க்கிறான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவர் ஒரு தடவை கூட வந்து எனக்கும் சாத்தானுக்கும் இருக்கிற ஒரு பந்தயத்துலதான் நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறன்னா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. யோபு 4 தலைமுறை பார்த்தா அவனுக்கு அப்போ வரைக்கும் கூட ஒண்ணுமே தெரியாது, நம்ம சரித்திரத்தை படிக்கிறனால நம்மளுக்கு தெரியுது, யோபுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது ஏன் இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. ஆண்டவர் யோபுவே சொல்றான், 2 முறை கேட்க துணிந்தேன், இப்பொழுதோ என் கைகளினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், நான் வானத்தை படைக்கும் போது நீ எங்க இருந்த, நான் துருவ நட்சத்திரங்களை எல்லாம் பேரிட்டு அழைத்த போது எங்க இருந்த, அதுக்கு நீ உத்தரவு சொல்ல முடிஞ்சதுன்னா உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு சொன்ன உடனே யோபு, நான் கேள்வியே கேட்க மாட்டேன் ஆண்டவரே, என் கைகளினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த விட்டாலும் எலிசா சொல்றான், கர்த்தர் அதை மறைத்து விட்டார். சோ அப்புறம் சூனேமியாள் டைரக்டா சொல்றான், நான் கேட்டேனா உங்களுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டேனா, கடைசியில எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னக்கு அப்புறம் தான் எலிசாவுக்கு புரிஞ்சிருச்சு,
உடனே கேஆசி அனுப்புறான், நீ போய் என்னுடைய தடியை எடுத்துக்கொண்டு போய் குழந்தையின் முகத்துல வையினு. இவ அதெல்லாம் முடியவே முடியாதுன்றா. நீர் வரணும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லி எலிசாவை ஃபோர்ஸ் பண்றா. மோசே அப்படிதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, நான் தேவ தூதனை அனுப்புறேன் உங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு, நான் வரமாட்டேன், ஏன்னா நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வழியிலே நான் உங்களை அழித்து போடாதபடிக்கு நான் உங்கள் முன் செல்ல மாட்டேன். மோசே அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. தேவ தூதர்கள் எல்லாம் வேண்டாம், நீங்க வந்தே ஆகணும், நீங்க உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் நீங்க வரணும், நீங்க வரலன்னா இந்த இடத்தை விட்டு நாங்க கிளம்பவே மாட்டோம்னு மோசே சொல்றான். அப்படி விடாமல் ஆண்டவருடைய கால்களை பற்றி கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்றாரு. பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உங்களை விசேஷித்தவர்களாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போலதான் காம்ப்ரமைஸே பண்ணல கேஆசி, நீங்க தான் வந்தாகணும்னு சொல்றா. கடைசியில எலிசா போறார், கேஆசி அதே மாதிரி சொன்ன மாதிரியே தடியெல்லாம் வைக்கிறாங்க, ஒண்ணுமே ஆகல. கடைசியில எலிசா போய் தான் அந்த குழந்தைக்கு உயிர் பெறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதங்களை, உம்முடைய பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஆண்டவருடைய பாதத்துல நம்முடைய ஜப குறிப்புகள் எல்லாவற்றையும் வைக்க வேண்டும். நம்ம வந்து எவ்வளவு வயது, எவ்வளவு நாள் ஆச்சு குழந்தை தள்ளி போகிறது, அதுக்கெல்லாம் நம்ம வந்து தாராளமா ஆண்டவருடைய பாதத்துல நாம் அதை வைக்க வேண்டும். அது மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கு தீர்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணிடுறோம். அப்படிலாம் இல்லாம விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவருடைய கால்களை பற்றி கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் இந்த ஜனவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21:5, இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். இறந்து போன ஒரு குழந்தையே ஆண்டவர் வந்து திரும்ப உயிர் கொடுக்கிறார்னா, இன்னைக்கு மரித்து போய் இல்லைன்னா பழையனாகாய் போன எல்லா காரியங்களும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் புதுப்பிப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வந்து ஆண்டவருடைய பாதங்களை பற்றி கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக மனம் இறங்குவார், நமக்கு பதில் தருவார், நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் புதிதாக மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.